தூய திருநாம மகிமைப்படுவதாக. இந்த காலையிலும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நம் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் என்னுடைய செய்திக்கு நேராய் உங்களை நடத்த விரும்புகிறேன். ஒரு பெரிய சாப்டர் நான் பேச போகிறதில்ல. நாம் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களோடு தியானமாய் கொண்டு வர விரும்புகிறேன். ஆனாலும் நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது என்பதை அறிந்தவர்களாய் உங்கள் சிந்தையையும் மனதையும் கண்ணையும் திறந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க உங்களை அன்பை அழைக்கிறேன். வேதாகமத்தில் பாரபிள்ஸ் என்று சொல்லப்படுகிற உவமைகளை குறித்து நீங்கள் அதிகமாய் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்திலே நீங்கள் அதிகமாய் இந்த விதமான உவமைகள் என்று சொல்லப்படுகிற சம்பவங்கள் அல்லது கதைகளை நீங்கள் அதிகமாக கேட்கலாம். நன்றாக கவனியுங்க, இந்த உவமைகள் என்று சொல்லப்படுவது இது வெறும் ஒரு கதை இல்லை. நம்ம ஊரில் பாட்டி கதை சொல்கிற மாதிரி ஒரு கதையில் நம்ம நிறைய கதை பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம். ஒரு மாரலை சொல்கிறதுக்கு, ஒரு ஒரு கருத்தை சொல்வதற்கு, நீ இப்படி செஞ்சனா இப்படி நடக்கும் என்று சொல்வதற்கு, இந்த உலகத்தில் நடப்பதற்கான வழிமுறைகளை நாம் இந்த கதைகளிலே சொல்லுவோம். ஆனால் உவமைகள் என்றால் என்ன, பாரபிள்ஸ் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், நன்னா கவனிங்க, இந்த உலகத்திலே உள்ள சில காரியங்களை காண்பித்து பரலோகம் இதற்கு ஒப்பாக இருக்கிறது. பரலோகத்தின் இரகசியங்களை உலகத்தின் சம்பவங்களை வைத்து பிரித்து ஆண்டவர் காண்பித்ததற்கு பெயர் தான் என்னது, உவமைகள். நீங்கள் உவமைகளுக்கும் கதைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கதைகள் இந்த உலகத்தின் காரியங்களை காண்பிக்கிறது, உவமைகள் பரலோகத்தின் காரியங்களை நமக்கு காமிக்குது. இதுதான் உண்மை. இந்த நாளிலும் கூட நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையை எடுத்து அதிலிருந்து சில காரியங்களை தேவன் என்னோடு பேசினதை உங்களோடு பேச விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். என்னோடு திருப்பிக் கொள்ளலாம் உங்களுடைய வேதாகமத்தை, லூக்கா 16 லூக் சாப்டர் 16:19 லூக்கா 16:19 ஒருவர் 19 வசனத்தை வாசிக்கலாம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். வாசிமா, லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான், அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யமானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளினாலே அவன் தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான், நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. நல்ல கவனிங்க, இங்கே ஒரு உவமையை, திஸ் இஸ் நாட் அன் இன்சிடென்ட். நல்ல கவனிங்க, ஆண்டவர் எத்தனையோ உவமை சொல்லியிருக்காரு, ஆனால் ஒரே ஒரு உவமையில் தான் ஒரு பெயரை மென்ஷன் பண்ணியிருக்காரு. உவமை ஒரு மனுஷன் இருந்தால், ஒரு தகப்பன் இருந்தான், அவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், மூத்த குமாரன், இளைய குமாரன், அப்புறம் ஒரு பெண் இருந்தா அவ 10 வெள்ளிக்காசு, அப்படி வந்து ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி சொன்ன ஓமைகளின் நடுவில் இந்த ஓமையில் மாத்திரம்தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு பெயர் வச்சு சொல்கிறார். நம்ம கதை சொல்லும் போது ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தா, அந்த பாட்டி என்ன செஞ்சா, வடை சொட்டா. அந்த பாட்டியோட பேர் எதா சொல்லியிருப்போமா, யாருக்கா தெரியுமா அந்த பாட்டியோட பேர் என்னன்னு? நம்ம எல்லார் பேரையும் வைக்கணும், ஏன்னா எல்லாரும் பாட்டி ஆகிட்டு இருக்கோம், எல்லாரும் வடை சுடுறோம், கரெக்டா? அந்த மாதிரி எல்லா ஓமைகளையும் ஜென்ரலைஸ் பண்ணி சொன்ன வேதத்திலே நீங்கள் ஒரே ஒரு ஓமையில் மட்டும் ஒரு பேரை பார்க்கலாம். அந்த பேர் தான் என்ன, அந்த ஓமையில் குறிப்பிடப்பட்ட 2 நபர்கள், நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, ஆனால் மெயின் கேரக்டர் 2 ரோல் பண்ணது யார், ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு
தரித்திரன் ஐஸ்வர்யவானுக்கு பெயர் இல்லை ஆனால் அந்த தரித்திரனுக்கு மட்டும் ஆண்டவர் ஒரு பெயர் வச்சிருக்காரு என்னன்னு லாசரு அப்போ இந்த பெயர் வச்ச உடனே எல்லாரும் என்ன நம்புறாங்க இது வெறும் ஓமை இல்லை இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்புறாங்க ஆனா நீங்க அந்த கதையை ஃபுல்லா ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னு சொன்னா ஆண்டவர் அதை ஒரு வெறும் கதையாய் ஒரு ஓமையாய் ஒரு ஒரு உண்மையை புரிந்து கொள்வதற்கு தான் சொன்னாரே தவிர அதுல வந்து அது உண்மை இல்லை ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கோம் அவன் மரிச்சான் அவன் வந்து ஆபிரகாமனுடைய மடியில உட்கார்ந்திருந்தான் பரலோகத்துல பாதாளத்துல யார் இருந்தா ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ கை அவனோட லாசரோட விரல தண்ணியில முக்கி ஒரு சொட்டு தண்ணியை கொண்டு வந்து என் வாயில விட சொல்லுங்க ஏதாவது இதில் பாசிபிலிட்டி இருக்கா யாராவது கேட்பானா நரகத்துலேருந்து அப்படி கேட்டால் கூட சார் ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றுங்க சார்னா கேட்போம் அவன் விரலில் தண்ணியில் முக்கி ஒரு சொட்டு தண்ணியாவது விட சொல்லுங்க அவனை அனுப்புங்க இதில் எதுக்குமே வாய்ப்பு இல்லை முதல்ல அவ்வளோ தூரம் பாதாளமுத்துலேயும் மேலே பாரடைஸ்லேயும் இருந்து அவங்க பேசியிருக்கிறதுக்கு இடையில ஒரு பெரிய பிளவு இருக்குது நாங்கள் அங்கே வர முடியாது நீ இங்கே வர முடியாதுன்னு ஆபிரகாம் சொல்கிறார் இது வந்து ஒரு புரிவதற்காக ஆண்டவர் சொன்ன சம்பவமே அல்லாம அது ஒரு உண்மை சம்பவம் இல்லை நல்ல கவனிங்க இந்த காரியத்திலிருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிற தெய்வ ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற சில மூன்று முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் நன்றாய் கவனியுங்கள் இந்த கதையை நீங்கள் பார்க்கும்போது ஒருவன் ஒரு எண்ட்லையும் இன்னொருத்தன் இன்னொரு எண்ட்லையும் இருக்கான் ஒருத்தன் வந்து போற்றிருக்க வஸ்திரமே என்னவாம் ரத்தாம்பரம் அவனுடைய ஐஸ்வர்யத்தை அவன் வஸ்திரமாய் அணிந்திருக்கிறான் அவன் சம்பரமாய் அவன் லக்ஷுரியஸா அவன் ஆடம்பரமா பிரம்மாண்டமாய் வாழ்ந்தான் இன்னொரு மூலையிலே ஒருவன் அவனுடைய வாசலுக்கு வெளியே ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான் லாசரு என்கிற தரித்திரன் அவனுக்கு உடம்பு முழுவதும் பயங்கர நோய் அவனுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை அவனை ஆதரிக்க ஒரு குடும்பம் இல்லை அவனுக்கென்று எதுவுமே இல்லை அவனுக்கென்று ஒரு அட்ரஸ் இல்லை அவனுக்கென்று ஒரு துணையும் இல்லை அவனோட கம்பானியனே யார் தெரியுமா அவனுக்கு துணையே அந்த தெருநாய் தான் அந்த தெருநாய் தான் வந்து என்ன பண்ணுச்சு அவனோட பருக்களை நக்கினது அவன் புண்ணை அவனுக்கு புண்ணில் இருக்கிற வலியை ஆற்றுவதற்கு கூட ஒரு மனிதன் இல்லை அவனை பெற்றவர்கள் எங்கே என்று தெரியவில்லை அவனோடு வளர்ந்தவர்கள் யார் என்று தெரியவில்லை எல்லா மனுஷரும் அவனை விட்டு எப்படி மறைஞ்சு போனாங்கன்னு தெரியல இவன் அட்லாஸ் ஹி எண்டட் இன் த கேட்ஸ் ஆஃப் திஸ் ரிச் மேன் இந்த பெரிய பணக்காரருடைய வாசலிலே வந்து இவன் தங்கிவிட்டான் ஆனால் அந்த பணக்காரனும் ஐஸ்வர்யவானும் இவனை கண்டுகொள்ளவில்லை இதுதான் கதை நன்றாக கவனிங்க இன்னைக்கு இதை கிளாஸிஃபை பண்ணால் நீங்கள் எந்த எண்டில் இருக்கீங்க அப்படின்னு நான் உங்களை கேட்டால் எல்லாரும் குடு குடு குடுன்னு ஓடி வந்து எந்த பக்கம் உட்காந்துக்குவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் யாருங்க இந்த கதையில் அப்படின்னா நான் தாங்க அந்த லாசரும் எனக்கு எதுவுமே இல்லைங்க நான் ஒரு அனாதை நம்ம எல்லாரும் இந்த எண்டு கூடி வந்துடுவோம் நன்றாய் கவனியுங்கள் ஆனால் நான் இன்று ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த கதையில ஆண்டவர் ஒரு கதைங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயத்தை எவ்வளோ சுருக்கமாக புரியறதுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு சில பேர் ஏதாவது ஒரு சம்பவத்தை சொன்னாலே கேட்க முடியாது அவங்கள்ட்டெல்லாம் கதை சொல்லிட்டா என்ன ஆகிறது பாருங்க நான் போனேன்னா காலமே 8 மணிக்கு எழுந்திரிச்சேனா ஒரு உப்மா செஞ்சேனா அப்புறம் எம்மாடி மேட்ரிக்கு வாமா அப்படின்னு சொல்ற மாதிரி பேசுவாங்க ஆண்டவர் ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப அழகா சுருக்கி ஷார்ட்டா ஸ்வீட்டா முடிச்சிட்டாரு அதனால நிறைய விஷயம் இங்க சொல்லப்படலை நன்றாய் கவனியுங்கள் ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் கூட்டி அதனுடைய டோட்டல் கணக்கை பார்த்தா
நன்றாய் கவனியுங்கள். இங்கே ஒரு ஐஸ்வரியவானையும் லாசரையும் பிரித்த ஒரு காரியத்தை மாத்திரம் நான் காமிக்கிறேன். அவனுக்கு பணம் அவனையும் இவனையும் பிரிச்சிச்சு, அவன் உறவு பிரிச்சிச்சு, இதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. சிம்பிளாக சொல்ல இந்த கதையிலிருந்து எடுத்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இந்த கேப்பை உண்டாக்குன விஷயம் என்னென்ன, ரெண்டு விஷயம்தான் என்னால் இதில் ஆண்டவர் சொன்னதுலேருந்து எடுக்க முடியுது. ஒன்று, அ கேட் அண்ட் அ டேபிள். நல்லா கவனிங்க, ஒரு வாசலும் ஒரு மேஜையும் இவர்கள் இருவரையும் ஒரு பெரிய பிளவிலே பிளந்து விட்டது, பிரித்து விட்டது. இந்த வாசலை தாண்டி யார் வர முடியாது? லாசரு வர முடியாது. இந்த மேஜையில் தன்னுடைய ஆகாரத்தை யார் சாப்பிடணும்னு தீர்மானிக்க முடியும்? ஐஸ்வர்யவான். இதில் உள்றதையாவது குடியான்னு கேட்டாலும் மெல்லவனுக்கு. நன்றாய் கவனியுங்கள், இவர்கள் இருவரையும் பிரித்தது ஒரு பெரிய வாசலும் ஒரு பெரிய அலங்காரமும் ஆடம்பர உணவுகளினால் நிறைந்த மேஜையும் தான். ஆனா என்ன ஒரு உண்மையை நானும் நீங்களும் புரிஞ்சுக்கணும்னா, லைஃப்ல அநேக நேரங்களிலே நானும் நீங்களும் ஒவ்வொரு மனிதனும் எய்தர் for some time we can be in this end and for some time we can be on the other end. சில நேரங்களிலே நான் இந்த புறமும் சில நேரங்களிலே நான் அந்த புறமும் இருக்கத்தக்கதாக வாழ்க்கை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நான் எப்பவுமே வாசலுக்கு வெளியே தான் இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சில நேரங்களிலே கதவுகளும் மேஜைகளும் கொடுக்க படத்தான் படுகிறது. எல்லாருக்கும் சில நேரங்களிலே ஐஸ்வர்யவானுக்கு கிடைத்த வாசலும் மேஜையும் கிடைத்து அவனுடைய வாசலுக்கு வெளியே ஒரு லாசரு உட்காருகிற வாய்ப்பு உண்டாகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமா, சில நேரத்திலே நான் அன்னைக்கு வாசலையும் மேஜையும் வச்சிருந்தேன், அதனால என்னைக்கும் எனக்கு வாசலும் மேஜையும் தான் இருக்கும்னா இருக்காது. சில நேரத்தில் வாழ்க்கையின் பக்கங்கள் அத்தியாயங்கள் திருப்பப்படும் போது சில நேரத்தில் நான் அந்த லாசருவை போல அந்த வாசலுக்கு வெளியே வெயிட் பண்ண வேண்டிய, சில நேரத்திலே என்ன செய்வதென்று தெரியாமல் உதவியற்று மனிதரற்று பணமற்று பலனற்று சுகமற்று நம்பிக்கையற்ற லாசருவின் சூழ்நிலைமையிலே சில நேரத்திலே சில நாட்களோ மாதங்களோ வருஷங்களோ காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைமைகளும் வருகிறது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு சொல்றது? நீங்கள் சில நேரம் ஒரு வாசலும் மேஜையும் உடையவங்களா? வாழ்க்கையை தீர்மானிக்கிறவளா? பாதுகாப்பாக இருக்கிறவளா? யார் என் கூட உட்கார்ந்து சாப்பிடணும் என்கிற தீர்மானத்தை எடுக்கக்கூடியவளா? யார் என்னோடு பந்தி இருக்க முடியும், யார் என்னோடு மகிழ முடியும் என்கிற தீர்மானம் எடுக்கக்கூடிய பலனுள்ளவர்களாய் அநேக நேரம் நாம் இருக்கிறோம். சில நேரங்களிலே வாழ்க்கையிலே தீர்மானமே எடுக்க முடியாத கைவிடப்பட்ட சூழ்நிலைமைகளும் நமக்கு உண்டாகிறது. வாழ்க்கை எப்படி வேணாலும் இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும், இப்படி மட்டும்தான் இருக்கும்லாம் சொல்லவே முடியாது. நன்றாக கவனிங்க. இப்போ காரியம் என்ன? வாசலும் மேஜையும் இருக்கும்போது இந்த கதவு என்னை பாதுகாப்பதற்கு என்று இந்த ஐஸ்வர்யவான் நினைத்தான். ஐஸ்வர்யா, இந்த கதை பற்றி முதல்ல நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சம்பவமே என்னன்னு தெரியாது. இந்த என்ன ஓமனே தெரியாமல் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். நல்லா கவனிங்க, இதில் என்ன நடந்துச்சுன்னா, இவன் ரொம்ப ஐஸ்வர்யான் பிரம்மாண்டமாக வாழ்ந்தான், லாசரு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தான். கடைசியாக ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. லாசரு செத்து போனான், மரித்து போனான். அவன் செத்து அடுத்த நிமிஷம் தூதர்கள் வந்து அவனை கொண்டு போய் பரலோகத்தில் செத்துட்டாங்க. இந்த ஐஸ்வர்யவான் செத்தான், பிரம்மாண்டமாக அடக்கம் பண்ணாங்க. ஆனால் நடந்த விஷயம் என்ன? அவன் பாதாளத்தில் நரகத்தில் போய் பயங்கர வேதனை நிறைந்த இடத்துல சேர்ந்தான் என்று வேதம் சொல்லுது. சரி, இப்போ இங்கே பாதாளத்தில் ஐஸ்வர்யவான் இருக்கான், பரலோகத்தில் யார் இருக்கா? லாசரு. யார் கூட இருக்காரு?
ஆபிரகாம் கூட இப்போ கீழிருந்து பாதாளத்திலிருந்து அந்த ஐஸ்வர்யான் கூப்பிட்ற ஆபிரகாம தகப்பனே அப்பா என்னால் முடியலப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த லாசருவை லாசரு பேர்லாம் தெரிஞ்சிருக்கு பாருங்க வா பிச்சைக்காரன் பேர்லாம் நமக்கு தெரியுமா தெரியாது பேர்லாம் தெரிஞ்சிருக்கு அந்த லாசருவை கொஞ்சம் அனுப்புங்கப்பா கொஞ்சம் என் வாயில் கொஞ்சம் தண்ணியாவது கொடுக்கட்டும் முடியாதுப்பா ரொம்ப தூரமாக இருக்குது சரிப்பா ஒன்று செய்யுங்க தகப்பனே அவனை கொஞ்சம் உயிரோடு எழுப்பி அவனை என் வீட்டுக்கு அனுப்புங்க எனக்கு அஞ்சு அண்ணன் தம்பி இருக்கான் அவனாவது இந்த இடத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு அவன் மனம் திரும்பட்டும் அவன்கிட்ட போய் இவனை சொல்ல சொல்லுங்க அப்போ மோசே ஆபிரகாம் சொல்கிறாரு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அங்கே இருக்காங்க அவங்க சொல்கிறத கேட்டு அவன் மனம் திரும்பினா திரும்பட்டும் அதை கேட்டு அவன் மனம் திரும்பலைன்னா இவன் போய் சொன்னால் கூட மனம் திரும்ப போகிறது இல்லைன்னு சொல்லி கதையை முடித்தாச்சு இதுதான் அந்த ஓமை நன்றாய் கவனியுங்கள் நான் சொன்னேன் ஒரு கதவும் ஒரு மேஜையும் உனக்கும் எனக்கும் அநேக நேரங்களிலே கொடுக்கப்படுகிறது அநேக நேரத்திலே தேவனுடைய கிருபையும் அருளும் உண்டாயிருக்கும் போது அநேக காரியங்கள் தீர்மானம் எடுக்கிற முடிவெடுக்கிற யார் என் வீட்டுக்குள்ள வரலாம் வரக்கூடாது நான் எங்கே இருக்கணும் யார் என் மேஜையில் என் கூட உட்காரணும் யார் உட்காரக்கூடாது என் பந்து எப்படிப்பட்டதாக இருக்கணும் என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்ங்கிற தீர்மானம் எடுக்கிற அருளை கிருபைய ஆண்டவர் உனக்கும் எனக்கும் தரும்போது நானும் நீயும் இந்த ஐஸ்வர்யமானை போல இருந்துவிடக்கூடாது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக ரொம்ப சிம்பிளாக ஓப்பனாக நீ ரொம்ப செல்ஃபிஷாக வாழ்ந்தனா நீ பரலோகத்துக்கு வர முடியாதுப்பா என்று ஒரு புறம் மிக திட்டமாய் தீர்மானமாக சொல்லுது பெரிய மேஜர்ந்தா பெரிய ஆள் தான் வரணும் அப்படின்னு சொன்னா நீ அங்கே வரமாட்ட அப்படின்னு வேதம் சொல்லுது இந்த உலகத்திலே நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று வேதம் உன்னையும் என்னை அழைக்கிறது யாரோடு நீ பந்திருக்கிறாய் யாரோடு தோழமை கொள்ளுகிறாய் கவனம் என்று வேதம் உன்னையும் என்னையும் கூப்பிட்டு சொல்லுகிறது செக் யோர் ஃப்ரெண்ட்ஷிப் உன்னுடைய நண்பர்கள் வட்டத்தை கவனித்து விடு எல்லாரோடும் பழக முடியாது பாதாளமோ நரகமோ பொய் அல்ல கதை அல்ல அது உண்மை சயின்ஸ் சொல்லுது பாதாளத்தை குறித்து வேதம் சொல்லுது அது எங்கே இருக்குன்னா இட் இஸ் இன் த சென்டர் of the earth உலகத்தின் நடு மையத்தில் இருக்குது கோர் அந்த உலகத்தினோட ஆழத்தில் நடுவில் என்ன இருக்குது நரகம் இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது பல ஆதாரமான வசனங்களை அதை குறித்து பார்க்கலாம் அதை வந்து அப்பப்போ இந்த நரகம் தான் கொப்பளிச்சு என்னவா வெளியே வந்துட்டுருக்கு வல்கனோவா எரிமலையா பூமியின் ஆழத்தில் தீர்க்கிறதற்கு இதை விட என்ன சான்று வேண்டும் வேதம் அதை சொல்லவில்லையா சயின்ஸ் சொல்லுது சூரியனை காட்டிலும் பல கோடி மடங்கு இந்த பூமிக்கு பூமியின் ஆழத்தில் உள்ள வெப்பம் மிக அதிகமாக இருக்கிறது அதனோட சல்ஃபரோட அளவு மிக பெரிதாக இருக்கிறது நன்றாய் கவனியுங்கள் அங்கே ஒருவன் அவனுடைய ஆத்மா அங்கே போனால் அவனுடைய புழுக்கள் புழு சாவதில்லை என்று வேதம் சொல்லுது புழு அப்படின்னு சொன்னால் புழுக்கள்னு சொல்ல புழுக்கள்னால் ஒரு பொணத்தில் என்ன இருக்கும் பொணத்தை திங்கிற புழு இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வேதம் சொல்லுது அவனுடைய புழு சாவதில்லை என்றால் அது லிட்ரலாக புழுவை குறித்து நெளிஞ்சி அவனை சாப்பிட்ற புழுவில் அவனை குற்றப்படுத்துகிற அவனுடைய கான்ஷியஸ் ஐயோ சொன்னாங்களே ஐயோ கேட்டேனே ஐயோ அம்மா சொன்னாங்களே ஐயோ வசனத்தில் வாசிச்சேனே என்று நித்தம் 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 அந்த பாதாளத்தின் நடுவிலே இன்று நீ மனம் திரும்பாத பாவங்கள் உன்னை ஒவ்வொரு நாளும் தின்று கொண்டிருக்கும் நித்திய காலமாய் நித்திய காலமாய் அந்த வேதனைக்கு முடிவிராது என்று வேதம் சொல்லுகிறது அவன் புழு சாவதில்லை நன்றாய் கவனியுங்கள் இங்கே ஒரு புறம்
மிகச் செல்வமாய் செழிப்பா வாழ்ந்த பணக்காரன் இருக்கான், மறுபுறத்துல லாசரு என்கிற ஒரு தரித்திரன் இருக்கிறான். நன்றா கவனிங்க. நான் இப்ப திரும்ப பாயிண்ட்டுக்கு வரேன். நான் சொன்னேன், எல்லா ஓமைகள்லையும் இந்த ஒரு ஓமையில தான் இந்த மனுஷனுக்கு ஒரு பெயரிடப்பட்டிருக்கிறது. என்ன பெயர் சொல்லுங்க? லாசரு. லாசரு என்றால் தேவனே எனக்கு உதவி, தேவனே என் துணை. God is my companion, God is my help. வாசலின் வெளியே நீ நிற்க வேண்டிய தருணங்கள் வரும்போது, ஒருவேளை இன்று வாழ்க்கையின் தீர்மானங்களை எடுக்க பலன் இல்லாமல், when everything has let you down, உன்னை எல்லாம் கைவிட்டு, பொருளாதாரம் கைவிட்டு, உன் சரீரம் உன்னை கைவிட்டு, உன் உறவு உன்னை கைவிட்டு, உன்னுடைய சகலமும் உன்னை கைவிட்டு, நீ வாசலுக்கு வெளியே நிர்கதியாய் வீற்றிருக்கிற லாசருவின் நிலையிலே உன் வாழ்க்கையின் எத்தாவது ஒரு அத்தியாயம் இருக்குமானால், எனக்கும் உனக்கும் வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே, நீ லாசரு என்று அழைக்கப்படுவாய். யூ வில் பி கால் லாசரஸ். லாசரு என்றால் தேவனே உனக்கு உதவி. நன்றாய் கவனியுங்கள். தேவனே ஒருவனுக்கு உதவி என்று லாசரு என்று அழைக்கப்பட்ட பின்பு அவன் இன்னும் வாசலுக்கு வெளியே தான் உட்கார்ந்திருக்கான். இன்னும் அவன் பசிச்சுதான் இருக்கான். இன்னும் பருக்களால நிரம்பிதான் இருக்கான். இன்னும் பருக்கல்ல சீல் வலிஞ்சுதான் இருக்கு. இன்னும் நாய தவிர வேற ஒன்னும் அவன் பக்கத்துல கூட வரல. அவனுக்கு ஆறுதல் அந்த நாயும், அந்த நாய் மிச்சம் வைக்கிற சோறுமே தவிர வேற ஒன்றும் இல்லை. என வேதம் சொல்லுது, நாய்க்கு போடுறது இல்லையாவது கொஞ்சம் எனக்கு கிடைக்காதா என்று அவன் ஆசையா இருந்தான். நாய் விட்டு கொடுக்க, இங்க தேவனே எனக்கு துணை என்று சொல்லுகிற ஒருவனோட வாழ்க்கையினுடைய கதையை நீங்க பாத்தீங்களா? ஆண்டவர் எனக்கு துணையா இருந்தா எப்படி இருக்கணும் நீங்க நம்புறீங்க? வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுங்க. அதான் பிரசங்கம் பண்றாங்க, நீங்க போய் கேட்கலையா? ஆண்டவர் ஆசீர்வாதம் ஆசீர்வச்சா எப்படி இருக்கணும் வாழ்க்கை? பிரம்மாண்டமா இருக்கணும். ஆண்டவோட ஆசீர்வாதம் இருந்தா எல்லாம் பூரணமா இருக்கும், நிறைவா இருக்கும். ஆனா தேவனே இவனுக்கு துணை என்று அவனுக்கு ஒரு பெயரிடப்பட்ட போதும் அவன் சாக்கடை பக்கத்துல தனையா உட்கார்ந்திருந்தான், அங்கேயே தனையா செத்தான்னு வேதம் சொல்லுது. இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? நன்றா கவனிங்க. ஒரே ஒரு உண்மையை சொல்றேன், இன்ஜஸ்டிஸ், அநீதி. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அநீதி நடக்கிறதோ, எனக்கு உனக்கு ஒரு நாளிலே ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலைமையில் எப்பொழுது வேண்டுமானாலும் அநீதிகள் இழைக்கப்படும். ஆனால் நியாயமில்லாத காரியங்கள் எனக்கு உனக்கு சம்பவிக்கும் போதெல்லாம், எப்பொழுதெல்லாம் ஒருவன் தன் பெயர் லாசர், ஐ ஆம் கால் லாசரஸ், தேவன் எனக்கு துணை, நான் வந்து அந்த வாசலை தேடலையா, அந்த மேஜைக்கு ஏங்கலையா, அந்த மேஜையிலிருந்து கீழே விழற மீதியை தான் ஏங்குறேன், அது கூட எனக்கு கிடைக்கலையா என்று சொல்லும் போதும், தேவனின் துணை, தேவனின் துணை, அவருடைய வார்த்தை என் துணை, இது என் துணை, அவரை போல எனக்கு உறுதுணை இல்லை என்று நம்ப தன்னை ஒப்பு கொடுக்கிற யாராவது இருந்தால், I tell you, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், உனக்கு ஒரு நாள் வாசலும் மேஜையும் கொடுக்கப்படும் போது நீ மேஜையிலையும் வாசல்லையும் நம்பிக்கையுள்ளவனாராம நீ எங்க இருப்ப தெரியுமா? அதை தான் நம்ம நிறைய நேரம் மிஸ் பண்றோம். ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஏன் இவ்வளவு உடைப்பு? ஏன் இவ்வளவு பாடு? ஏனென்றால் சபையே உனக்கு சொல்லுகிறேன், வாழ்க்கை உனக்கு பாடுகளை மாத்திரம் தராது, மேஜையையும் வாசலையும் தரும். ஆனால் மேஜையும் வாசலும் வரும்போது நீ வாசலை பூட்டிட்டு மேஜையிலே உட்கார மாட்டாய். நான் வாசலின் வெளியே யார் இருக்கிறார் என்பதை தேடுவதற்கு இன்று அநீதியில,
இன்னைக்கு பாடல நீ தேவனையும் அவர வார்த்தையும் நம்ப ஆயத்தமான நபரானா நீ உனக்கு வாசலும் மேஜையும் கிடைக்கும் போது நீ உள்ள பூட்டி என்ன வார்த்தை அதுக்கு சம்பரமாயா அது வரல அப்படி வாழ மாட்டேன் வாசலுக்கு வெளியே யார் இருக்கிறார் எல்லாருக்கு அப்படின்னு பூட்டி என்னை உட்கார வைக்க முடியும் எனக்கு எல்லாம் நடந்தான் ஜபிச்சதெல்லாம் நடந்துருச்சுங்க எனக்கு கேட்டதெல்லாம் கிடச்சிருச்சுங்க லெட்ஸ் மீ என்ஜாய் அப்படின்னு சொல்ல மாட்டேன் வெளியே லாசர் இருக்கிறானே வெளியே லாசர் இருக்கிறானே வெளியே ஒருவனும் இல்லாதவன் இருக்கிறானே என்று வாசலின் வெளியே இருக்கிறவர்களை உன் மனம் தேடி போகும் ஆமா அதுதான் உண்மை அதுதான் அதனால தான் இன்னைக்கு அநீதியில தேவன் உன்னை நடத்துறார் அதனால தான் நீ கொள்ளையடிக்கப்பட்டிருக்க அதனால தான் வஞ்சகம் உனக்கு நடந்திருக்கு அதனால தான் அநீதிகள் உனக்கு இழைக்கப்பட்டிருக்கு அதனால தான் உனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியவைகள் கூட உன் பரிசுத்தத்திற்கு பதிலாக நீ கேட்டது கூட உன் அர்ப்பணிப்புக்கு ஈடாய் நீ பெற வேண்டியது கூட உன்னுடைய சொத்துவும் சுதந்திரம் கூட உன்னுடைய மதிப்பும் உன்னுடைய பிரயாசத்துக்கான ஒன்றும் உனக்கு கிடையாம போனதற்கு காரணம் என்ன? You are just being used because soon there is coming a gate and a table. ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சீக்கிரத்திலே ஒரு பந்தியை பார்க்க போகிறாய் உனக்குன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன் உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் சொல்லு என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆனால் தொடரும் போது வாசலும் மேஜையும் கிடைத்து விடும் போது அப்பாடா அப்படின்னு உட்கார மாட்டேன் என் மனம் வாசலுக்கு வெளியே இருக்கிறானே அவனைத்தான் தேடும் God is preparing us அநீதிகளின் நடுவிலே நீங்க போராடாதீங்க என் உரிமை ஏய் நீ புள்ளடா உட்கார் அப்படி சொல்கிறோம் நிறைய ஏய் என்னோடது குடுற அப்படி கேட்குறோம் வேதம் சொல்லுது டோன்ட் ஃபைட் வெயிட் காத்திரு தாயே தகப்பனே காத்திரு சகோதரனே சகோதரியே காத்திரு நண்பனே தோழியே காத்திரு அநீதிகள் இழைக்கப்படுகிறதோ உன் சரீரம் உடைக்கப்பட்டிருக்கிறதோ உனக்கு ஆறுதல் நாய்தானோ வெயிட் தி லார்ட் இஸ் யுவர் கம்பானியன் தேவன் உனக்கு துணை வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம் நான் வாசலுக்கு வெளியே இருந்தா தேவன் எனக்கு துணை நான் வாசலுக்கு உள்ள இருந்தா நான் வாசலுக்கு வெளியே இருக்கிறவனுக்கு துணை இதை மறக்க கூடாது இதை கிறிஸ்தவம் மறந்தனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் தள்ளாடி கொண்டிருக்கிறது When I have nothing என்கிட்ட ஒன்றும் இல்லைனா எனக்கு கிறிஸ்து நிறைவாயிருப்பார் எனக்கு கிறிஸ்து ஏதாவது கொடுத்தால் நான் யாருக்காவது நிறைவாய் மாறித்தான் போக வேண்டும் நன்றாய் கவனியுங்கள் ஏன் நான் வாசலுக்கு வெளியே போகணும் ஆண்டவர் எதுக்காக இந்த அநீதியில் என்னை நடத்தி என்னை கற்றுக் கொடுக்குறா நீ வாசலுக்கு வெளியே போகணும்ப்பா வாசலுக்கு உனக்கு வாசல் தந்துட்டுனால நீ வாசலை புட்டி உட்காந்துக்க கூடாது வாசலுக்கு வெளியே தான் வாழ்க்கை வாசலுக்கு வெளியே இருக்கிறவனுக்காகத்தான் உனக்கு வாழ்க்கை இந்த உலகத்தில் உடைக்கப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் சிறுமப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் இயேசு இல்லாதவர்களுக்காக அழுகிற யாராவது இங்கே இருப்பீர்களானால் மற்றவர்களுக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுக்க யாராவது இருப்பீர்களானால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நீங்களும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்
You are blessed. I beg. ஜெபம் என்பது சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. சபையில உபவாச கூட்டம் போட்டு வாங்க தேசத்துக்காக ஜெபிக்கலாம் என்று சொன்னா வந்து முழங்கால நின்று ஜோமன ஆண்டவர் கேட்பாரு நினைக்காது. உந்த வாசல் திறந்திருக்கு. இந்த வாசல் என் நேரமும் திறந்தோன கூப்பிடுது. வா, ஓ வீட்டு வாசல புட்டி உட்காராத. இந்த வாசலிலே வந்து வாசலுக்கு புறம்பாய், அந்த ராஜ்யத்துக்கு புறம்பாய் இருக்கிறவர்களை தேடு என்று தேவன் உன்னை அழைக்கிறார். ஏன் வாசலுக்கு வெளியே இருக்க ஆதரவில்லாதவங்களை, கைவிடப்பட்டவங்களை, உடைக்கப்பட்டவங்களை, இயேசு இல்லாதவங்களை நானும் நீங்களும் தேடணும். வாசிக்கலாம் அதே ஓமை 16:24-25. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனை படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம் மகனே, போது நல்ல கவனிங்க. இதுக்கு முந்தின வசனத்துல வாசிச்சோம், அந்த தரித்திரனாய் சாரி ஐஸ்வர்யமானா இருந்து அந்த மனுஷன் தீல இருந்து மேல பார்த்து ஆபிரகாம பார்த்து கூப்பிட்டு சொல்ல, தகப்பனே. உடனே ஆபிரகாம் அவனை பார்த்து மகனே. கவனிங்க, இது சும்மா ஏதோ ஐயா அம்மா அண்ணே நம்ம கூப்பிடுற மாதிரி இல்லை. இது உண்மை என்னன்னா, ஆபிரகாமனுடைய சந்ததியிலே உருவானவன் தான் இந்த ஐஸ்வர்யவானும் அந்த தரித்திரனாகிய லாசருவும். உண்மையாலே நரகத்தில் இருக்கும்போது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கும் போதும் அவனுக்கு யார் தான் அப்பா? ஆபிரகாம் தான் அப்பா. அதனால தான் அவன் உரிமை எடுத்துக்கூடா, மகனே அப்பா அப்படின்னு கூப்பிடும் போது அவர் அங்கேருந்து மகனேன்னு கூப்பிட்றார். நரகத்தில் இருக்க டே அப்படி சொல்ல, மகனையே நான் உண்மையாலே மக. ஆனால் இவ்வளவு பெரிய பாக்கியம் அவனுக்கு இந்த உலகத்தில் கிடைத்திருந்தோம், அது அவனுக்கு செய்த உதவி என்ன? இந்த பூமியிலே தேவன் இந்த உலகத்தார் நடுவிலே உன்னை ரட்சித்து, உன்னை வேறு விரித்து, உன்னை அபிஷேகித்து, உன்னை தெரிந்து கொண்டு, உன்னை ஒருவேளை ஊழியனாக்கி, உன்னை தன்னுடைய சகல ஆசீர்வாதங்களினால நிரப்பி நீ நரகத்தில் போய் விழுந்து கிடப்பாயானா? இந்த இத்தனை பாக்கியத்தினால உனக்கு மேன்மை என்ன? இன்று அதை நீ என்ன விட்டா அன்னைக்கு போய் நீ எண்ணணும். இந்த உலகத்திலே ஆபிரகாம் எனக்கும் தகப்பன், என் வாசலுக்கு வெளியே உட்கார்ந்திருக்கிற லாசருக்கும் தகப்பன் என்பதை அவன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்த நாளில் யோசிச்சிருந்தான். அவன் லாசருவை எப்படி நினைச்சான்? உபத்திரவமாக பார்த்தான். ஐஸ்வர்யவன் லாசருவை எப்படி பார்த்தான்? உபத்திரவமாக பார்த்தான், நாற்றமாக பார்த்தான், அருவருப்பாக பார்த்தான், வெட்கமாக பார்த்தான். ஏண்டா ஏன் வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்க என்று வெட்கமா பார்த்தா. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த லாசரு இந்த ஐஸ்வர்யோட வீட்டு வாசல் இருக்க எதுக்கு தெரியுமா உட்கார்ந்துருந்தா? இந்த ஐஸ்வர்யமானுக்கு உதவி செய்யறதுக்கு உட்கார்ந்தா. லாசரு உதவ உட்கார்ந்தா என்ன உதவி செய்ய? நான் நினைச்சா இவெல்லாம் ஏமாத்திரம், நீங்கள் யாரையாவது இவெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு நினச்சி கீழே தள்ளிட்டு இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன். ஒரு நாள் வந்தது இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாம பார்த்தா, அப்பா லாசருவுக்கு நான் அனுப்புங்கப்பா, லாசருடைய உதவியை இறைந்து நிற்க வேண்டிய ஒரு நாள் இந்த ஐஸ்வர்யவானுக்கு வரும்னு அவனுக்கு எனக்கா தெரிஞ்சிச்சா? உலகத்தில் இருக்கும்போது தெரில. லாசரு எதற்காக தெரியுமா இவன் வாசல்ல உட்கார்ந்திருந்தா? தேவன் அவனை இந்த ஐஸ்வர்யமானுக்கு ஒரு உதவி கிடைக்கட்டும், இவன் தனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறான், இவன் தன்னையே நினைச்சிட்டு இருக்கிறான், இவனுக்கு யார் மேலே எண்ணம் இல்லை, இவன் செத்தா நிச்சயம் நரகத்துக்கு தான் போவான். இந்த பிச்சைக்காரனாவது அவன் வாசல்ல உட்கார்ந்து இவன் மனசு எப்படியாவது இழகி இவன் என் சித்தம் செய்வானா? என் மகனாகிய இந்த ஒன்றுமில்லாத தரித்திரனை நினைச்சான் இவனுக்கு நாம் மோட்சம் கொடுக்க முடியுமே. Lazarus came to help.
லாசர் உதவ வந்தான். இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளை சுற்றி அநேகரை உபத்திரவமாக பார்த்துட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுது, நீ உபத்திரவம் என்று பார்க்கிறதெல்லாம் உனக்கு உதவ வந்தது. உனக்கு குடு குடு குடுன்னு உயிரை வாங்குது. உனக்கு உதவ வந்திருக்கிறது, உன்னை உணர்த்த வந்திருக்கிறது, உன்னை மாற்ற வந்திருக்கிறது, உன்னை ரட்சிக்க வந்திருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையை பரலோகத்தின் வாசியாய் மாற்ற வந்திருக்கிறது. ஐயா நான் ஏன் கொடுக்கணும் எல்லாம் எந்தே கேட்குறீங்களே. இப்போ பெரிய நியூசன்ஸ், கொடுத்து மட்டும் பழகிறாதீங்க. நிறைய பேர் அட்வைஸ் பண்ண, கொடுத்து பழகிட்டீங்க பெரிய நியூசன்ஸ். சபையை கவனம், ஆண்டவர் நானும் நீயும் இறக்கம் பெறத்துக்கு நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்ம கொடுத்தா அவனுக்கு இறக்கணும்னு. வேதம் சொல்லுது, நான் மட்டும் கொடுத்துருந்தேனா எனக்கு இறக்கம் கிடச்சிருக்கும், நான் பரலோகத்தில் இருந்திருப்பேன். எனக்கு எத்தனை பேர் உங்கள் இறக்கத்தை இழந்து கொண்டிருக்கீங்க? உங்கள் பீரோவை நல்லா பூட்டி வச்சுருக்கீங்களா? அடிக்கி 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 அடிக்கி. என் அக்கா வந்தா நீ காலமாக ஒரு புடவை எடுக்கிறேன் கட்டுறதுக்கு. ஏண்டி ஒரு புடவை இல்லையா? அடி அடிக்கி 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 வைக்க எனக்கு தெரியாது. இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா கட்டுவேன், நாளைக்கு வேற யாராவது கட்டு வருவாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. தனக்காக வாழ்கிறவர்கள் அதிலே சேர்வதில்லை. Give and it will be given unto you. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து பேசிக் ட்ரூத், கிறிஸ்தவனத்தினுடைய அடிப்படை. வாங்குங்கள் என்று சொல்லாமல் கொடுங்கள், இரக்கமாயிருங்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Give and it will be given. என்ன வாங்கலாம், என்ன தரலாம், எதை எடுத்துக்கலாம், எப்படி வச்சுக்கலாம், எதெல்லாம் வாங்கலாம், எதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதே அதிகாரத்தில் இந்த ஓமையை சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் யாருக்காவது கொடுத்து பரலோகத்தில் இடத்தையும் ஆளையும் சம்பாதிச்சுக்கும். கேவ். கொடுக்கிறவர்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீ அங்கே பெறுவதற்கு ஆயத்தமாகிறாய். தூங்காதீங்க, ப்ளீஸ் கெட் அப் கெட் அப். இன்னும் 5 minutes, ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் இட் ஆஃப். 16:27-28 வாசிப்போம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உமை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் காத துறக்கலனா, யாரு போனாலும் கேட்க மாட்டான். நன்றாய் கவனியுங்கள். 5 பேர் சகோதரன் இருக்காயா? இந்த லாசருவு கொஞ்சம் உயிரோடு எழுப்பி அனுப்பி போய் சொல்ல சொல்லுங்கய்யா, அவங்களாவது இந்த இடத்துக்கு, இந்த கஷ்டம் நிறைஞ்ச இடத்துக்கு வரக்கூடாதுன்னு இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாம வேண்டுறார், கேட்குறார். அவர் மறுக்கிறார், அது நடக்காதுப்பா. ஏன் நடக்காது? கீழே யார் இருக்கா சொல்லுங்க, கீழே யார் இருக்கா? மோசேயும் தீர்க்கதரிசிகளும். கீழே என்ன, யார் இருக்கா சொல்லுங்க, யார் இருக்கா? மோசேயும் தீர்க்கதரிசிகளும். தேவனுடைய வார்த்தை பேசப்படுகிறது இந்த பூமியில தான். பரலோகத்தில் தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கப்படப்படலை. பூமியில நீ எத்தனை முறை வேணா கேட்கலாம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு காலமாக பிரசங்கம் கேட்கணுமா? ஏர்லி மார்னிங் ஒன்று கேட்கலாம், 9 மணி கேட்கலாம், 12 எத்தனை 1000 பிரசங்கம் நீங்கள் கேட்கலாம் ஒரு நாளைக்கு. ஆனால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம்
ஈசாக்கை பலி கொடுக்க மோரியா மலைக்கு கொண்டு போய் பலி செலுத்துறாரு. ஆண்டவர் சொல்ற, பிள்ளையாண்டான் மேல கையை வைக்காத, நல்லகம் பிள்ளையாண்டான் மேல கையை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு உன்னை டெஸ்ட் பண்ண நீ ஜெயிச்சிட்ட என்று சொல்லிவிட்டு சில ஆசீர்வாதங்களை சொன்னார். உன் சந்ததி உன் சத்துருக்களின் எல்லைகளை சுதந்தரிப்பாங்க, வாசல்களை சுதந்தரிப்பாங்க என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமோட பேசி முடிச்ச பிறகு, வேதத்திலே நீங்கள் எங்கேயுமே திரும்ப தேவன் ஆபிரகாம் இடத்துல பேசினதை தேடி தேடி பார்த்தாலும் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஆபிரகாம் 60 to 65 years உயிரோடு இருந்தார். ஆனால் சாகும் வரைக்கும் அவர் தேவன் கடைசியாய் தன்னோடு சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு அதை மாத்திர, அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில தன் மனைவியை இழந்தான். அதுக்கப்புறமும் அவன் வாசல்களுக்குள்ளாய் போக கூடாமல் வாசலுக்கு அவனுக்கு இந்த பூமியில அவன் சொந்தமா சுதந்திரித்தது ஒரே ஒரு கல்லறையத்தான். ஆனால் அதெல்லாம் எனக்கு சொத்தும் சுதந்திரம் அல்ல. இந்த வார்த்தையை பிடிச்சிட்டா என் சந்ததி இந்த எல்லையை சுதந்திரிக்கும் சொன்னார். அதை நம்பி 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 காத்திருந்தார். நானும் நீங்களும் கவனிங்க, நானும் நீங்களும் 1000 பிரசங்கம் கேட்டு வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிரசங்கம் மண்ணப்படுது ஆனா காது இல்ல. வேதம் சொல்லிருச்சு, காது உள்ளவன் கேட்க கடவன். செவி அடைபட்டிருக்கிறது, உனக்கும் எனக்கும் தேவ சத்தம் சொல்லப்பட்டும் கேட்கப்படவில்லை. மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இவர்களோடு நடந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கான வழி இதுதான் என்று அனுதினமும் தேவாலயத்திலே பிரசங்கிக்கப்பட்டது. தேவாலயத்திற்கு இந்த ஐஸ்வர்யமானும் அவன் குடும்பமும் கடந்து போனது. அவர்கள் எல்லாவற்றையும் கேட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு கேட்கவில்லை. எல்லாம் பேசப்பட்டது அவர்களுக்கு கேட்கவில்லை. இன்று உனக்கு சத்தியம் சொல்லப்படுகிறது ஆனால் உனக்கு கேட்கவில்லை. இன்று இதுதான் வழி என்று சொல்லப்படுகிறது ஆனால் உனக்கோ சத்தம் கேட்கவில்லை. ஏனென்றால் நீ போகிற பாதையிலே தான் போயிட்டு இருக்கிற. ஏன் கேட்கல சொல்லுங்க, ஏன் கேட்கல? இன்னைக்கு வழி தெரியாமல், தேவனுடைய வழி எது என்று தெரியாம, ஊழியக்காரங்க சொல்லும் போது நம்ப முடியாம, தேவனுடைய வார்த்தை தெளிவாய் கேட்கும் போது அதை ஏற்க மனம் இல்லாம. வேதம் சொல்லுது ஆண்டோட சத்தம் ஒரு நீதிமானுக்கு எப்படி கேட்குமா? வழி இதுவே, அவன் இடதுபுறமா சாயும் போது, வலதுபுறமா சாயும் போது, பின்னாடி இருந்து, எப்பா இது செய்யாதப்பா, இது வேண்டாம்ப்பா, இது கேடுப்பா, இதை தொடாதப்பா, இது வேண்டாம்ப்பா, இதை எடுப்பா, இதை மாற்றுப்பா என்று சொல்லுகிற சத்தம் ஒரு நீதிமானுக்கு கேட்கும். ஆனா உனக்கோ கேட்கல. சொல்லப்படாம ஒண்ணும் இல்ல, சொல்லப்படுது. சொல்லப்படாதனால நீ கேட்காம இல்ல, சொல்லப்பட்டும் நீ கேட்கல. காரணம் என்ன? லாசரு வாசலுக்கு வெளியே உன்னால் நிர்கதியாய் விடப்பட்டதனால், உன்னுடைய ஆதரவிலே தேவன் கொடுத்தவர்களை நீ ஆதரியாததினால், உன் தகப்பனாயிருக்கலாம், அது உன் வயது முயர்ந்திருந்த தாயாயிருக்கலாம், சரீரம் உடைந்த உன் கணவனாயிருக்கலாம், பலனில்லாத உன் குடும்பத்திலே யாராவது ஒருவராயிருக்கலாம், யாருக்கோ நீ இறங்க வேண்டிய இடத்திலே தேவன் உன்னை நிறுத்தி உனக்கு ஒரு கதவும் ஒரு மேஜையும் கொடுத்திருக்கீர். When you are in a position to decide whether to let a man and whether to dine with him, avana ulla vittu avanodu bhojanam pannalama vendama endru theermanikkira idathile devan unakku oru balanai kodukkum bodala nee avane innum veliye vaithirukkiradanal, because nee o kannu moodi
யாரோவருடைய அங்கலாய்ப்புக்கு பதில் கொடுக்க வேண்டிய நீ உன் கண்ணை அடைத்து கொண்டதனால் இன்று தேவ சத்தம் உனக்கு மறைக்கப்படும் என்பதை மறந்து போகாதே. ஆபிரகாம் சொன்னாரு, கீழே நிறைய சத்தம் கேட்குது, அதை அவனை கேட்டால் போதும், அதை கேட்டு அவன் மனந்திரும்பட்டும், அதை கேட்டு மனந்திரும்பணும்னா இன்னைக்கு நீயும் நானும் ஆண்டோட்ட கேட்கணும், எந்த லாசருவை நான் உள்ளே கூப்பிட்டு வரணும், எனக்கு இருக்க இந்த கொஞ்சம் தானே, உனக்கு இருக்க இந்த கொஞ்சத்தில் நீ ஆதரிக்க வேண்டிய அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானுக்கே கவனிச்சு பாருங்க, வாசலில் ஒரே ஒரு லாசர் தான் உட்காந்துருக்கான். ஆண்டவர் அநீதியாலாம் ஒன்றுமே செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். உன்னோட இதில் ஒரு சின்ன உதவி, ஒரு சின்ன அன்பு, ஒரு சின்ன ஆதரவு, ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் என்று சொல்கிற ஒரு தைரியம், நான் கூட நிற்கிறேன் என்று, உனக்கு எனக்கு பணம் இல்லை, நான் பக்கத்தில் வந்து உங்களுக்கு துணையாக நிற்கிறேன் என்று நீ சொல்ல மாட்டாயா? ஆதரிக்கப்பட வேண்டிய யாரையோ, அது உன் மாமியாராயிருக்கலாம், ஆதரவில்லாத உன் நாத்தனாராயிருக்கலாம், வயது முதிர்ந்த உன் தகப்பனோ தாயாகவோ இருக்கலாம். சர்ச், கெட் அலர்ட். கண்ணை மூடிட்டு நான் ஏன் பார்க்கணும், அது நாரிது அப்படின்னு சொல்லிடாத. உன் புழுஸ் ஆகாது, உன் குற்றம் நீங்காமல் நீயே உன்னை குற்றப்படுத்துகிற ஒரு நாள் ஆயத்தமாகலாம். A small help to someone, யாருக்கோ ஒரு சின்ன இரக்கம் செய்ய வேண்டிய இடத்துல தேவன் உன்னை வைத்திருந்தால் உன் வாசல் திறந்திருக்கட்டும், உன் மேஜை அவர்களுக்காக ஆயத்தமாகட்டும். இன்றைக்கு வந்து நம்மளோட சிஸ்டம் எல்லாம் இருக்கவங்களுக்கு நிறைய கொடுப்போம், இருக்கவங்களாம் விருந்துக்கு கூப்பிடுவோம், இருக்கவங்களோட கொண்டாடுவோம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொன்னார், இல்லாதவங்களை உங்கள் வீட்டு விருந்துக்கு யாரை கூப்பிடு? தரித்திரரையும் ஒன்றுமில்லாதவர்களையும். டைன் வித் தெம், அவர்களோடு நீ போஜனம் பண்ணு, அப்பொழுது என்னோடு நீ போஜனம் பண்ணுவாய். நம்ம பரலோகத்தை சுதந்தரிக்கிறதுக்கு இந்த பூமியில் தேவன் நமக்கு ஆச்சரியமான வாய்ப்புகளை கொடுக்கிறார். மேக் ஷுர் தட் நோ லாசரஸ் ஸ்டே அவுட் ஆஃப் யுவர் கேட். உன் வாசலுக்கு வெளியே ஒரு லாசர் உட்கார்ந்து அழு அனுமதித்து விடாதே. தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவனை உன் நண்டை சேர்த்துக்கொள், உன் பலவீனமான தாய்க்கு ஒரு கரம் கொடுத்து பாரு. வாலிபனே, வாலிப தங்கச்சியே, அம்மா துணிப்பே நான் எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு கேளுடா, கரம் கொடுத்து பாரு, தேவ சத்தம் உனக்கு கேட்க ஆரம்பிக்கும். தங்கச்சி இறக்கமா, எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு வாங்கி வாங்கி குமிச்சிட்டு இருக்கிறியா? கொடுக்க ஆரம்பித்து பார். சர்ச் அண்ட் ஃபைண்ட் அவுட், தேர் ஆர் சம் லாசரஸ் அவுட் ஆஃப் யுவர் கேட். யாருக்கு இது தேவைப்படும்னு தேடி கொடுத்து பார். யூ கோன் டு ஹியர் ஹிம். வாசிப்போம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை, மீகா 7:8. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், என் சத்துருவே, நான் வாசலுக்கு வெளியே இருக்கிறேன்னு நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கத்த
கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் இருளிலே உட்கார்ந்தால் நான் லாசரு என்று அழைக்கப்படுவேன். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்வோமா. ஹாலலூயா, இந்த வார்த்தைகளுக்காய் தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஹாலலூயா, ஹாலலூயா. உனக்கு எல்லாம் இருந்தால், உனக்கு நிறைவாய் இருந்தால், கொடுக்க யாரையாவது தேடிவிடு. உனக்கு ஒன்றும் இல்லாவிட்டால் நீ தேவன் போதும் என்று சொல்லிவிடு. கரங்களை இருதயத்தில் வைத்து தேவனுக்கு நன்றி சொல்வோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.